தற்கொலை இடைச்சர்கள்ன்றீங்க, அந்த வார்த்தை அவருக்கு பொருந்துமா? கட்சிக்குள்ள இடைச்சர்களா வந்தார் அவரு. ஆமா, அவருக்கு இயக்கத்துக்கு என்ன சம்பந்தம்? அவர் சேலம் வழக்கறிஞர் கண்ணன், அவர் தான் எங்களோடு இருந்தவர். அவரிடத்திலே இவர் ஆரம்பத்திலே வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் இவரெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. உண்மையை சொல்ல போனா புரட்சி தலைவர் காலத்திலேயோ புரட்சி தலைவி காலத்திலேயோ நான் இவர் பார்த்த பழக்கமே எனக்கு கிடையாது. நான் இப்ப தேமுதிக சார்பிலே எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்து சட்டமன்றத்தில் கலந்து கொண்ட பொழுது கூட புரட்சி தலைவி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். முதல் வரிசையிலே இவர் கிடையாது. இவர் இரண்டாவது வரிசையிலே எங்கோ ஒரு மூலையிலே இருந்தவர். நான் அவரை பார்த்ததே இல்லை. உண்மையிலேயே இப்ப ஓபிஎஸ்ஸோ செங்கோட்டையனோ ஒரு நத்த விஸ்வநாதனோ இவங்கெல்லாம் நாங்கள் அந்த காலத்திலிருந்து அந்த இயக்கத்தில் பார்த்துருக்குறோம், சந்திச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். ஆனால் இவரை நான் பார்த்ததே கிடையாது. அதனால தான் சொன்னேன், இவர் எப்போ வந்தார் எப்போ போனாருன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை பாமக தேமுதிகன்னு வேற வேற கட்சிக்கு போகும்போது உள்ளே வந்திருப்பாரோ? அவர் அது வந்திருக்கலாம், நான் வந்து அதை சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு முக்கியமான நபராக இந்த இயக்கத்தை நடத்தி செல்கின்ற பொழுது தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் அவர் இல்லை. ஜெயலலிதா தானே சீட்டு கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாங்க, அவங்க சசிகலா தானே முதலமைச்சராக்குறாங்க. அது ரைட்டா, அது அவங்க திடீர்னு வந்துட முடியுமா? அவரு வர முடியாது. அதுதான் சில பேருக்கு உண்மையிலே அந்த லாட்ரி சீட் அடிக்கிற மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும். ஒண்ணுமே இல்லாதவருக்கு சும்மா இருக்கிறவருக்கு 1 கோடி ரூபா கிடைக்கிற மாதிரி லாட்ரி ஷீட் அடிக்கிற மாதிரி வந்தார் அவர். அவ்வளவுதான். அப்படிலாம் ஓபிஎஸ்க்கும் அப்படிதானே வந்துச்சு? ஓபிஎஸ் அப்படி சொல்ல முடியாது. நீங்க புரட்சி தலைவி அவர்கள் அரசியலே தொடர்ந்து இருக்கிற பொழுது கூடவே அவர் வச்சிருந்தாங்க. அதை நாம கண்கூடா பார்த்துருக்கோம். இப்ப எங்களோடு பேச்சுவார்த்தை தேர்தல் நேரத்திலே பேச்சுவார்த்தை நடந்த பொழுதெல்லாம் அவரும் செங்கோட்டையனும் தான் வருவார்.